மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் போட்டியிட்ட முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முகேஷ் தலாலை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் உட்பட 8 வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர். இதனால் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரிகள் நிலேஷ் கும்பானி வழங்கினர். இதுகுறித்து குஜராத் மாநில பாஜக தலைவர் சி ஆர் பாட்டீல் தனது எக்ஸ் பக்கத்தில் முகேஷ் தலாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல் வெற்றி குஜராத்தில் பதிவாகி இருப்பதாகவும் பெருமையாக அவர் கூறியுள்ளார். பாஜகவின் முதல் வெற்றியை பற்றி கருத்து தெரிவித்த குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர் சக்தி சிங் கோஹில், பாஜகவின் விருப்பத்தின் பேரில் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது எனவும், இத்தகைய ஜனநாயக படுகொலை சம்பவத்திற்கு எதிராக உயர்நீதிமன்ற தாங்கள் முறையீடு செய்வோம் எனவும் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.